இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு மறக்காம ராஜ் வெப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழகத்தின் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தவர். தமிழுக்காக, தமிழ் மக்களுக்காக உலக அளவில் குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர், இந்தியாவின் மிகப்பெரிய தலைவர் அவர்கள். எமனை சந்தித்து எமனுடன் போராடி தன் உயிரை மீட்டிருக்கார். அவர் ஆரம்பத்திலிருந்து போராட்ட குணம் உள்ளவர். அவர் முதலில் ஹிந்தியை எடுத்தார், திருப்பி கள்ளக்குடி என்ற பெயரை மாற்றி டால்மியா என்ற தண்டவாள தடை வைத்து படித்து ஒரு பெரிய மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியவர். அதில் வாழ்க்கையே போராட்டம் நடத்தி இன்று அவர் எமனிடமும் போராடி தன் உயிரை காத்திருக்கார். எனக்கு திருவாரூர் மாவட்டம் தலைவர் எனக்கு 16, அவர் 16 வயசில் வந்தார், அரசியலுக்கு வந்தார். அதே போல் நானும் ஒரு 18 புத்தி தெரிஞ்சதுலேருந்து இந்த கட்சியில் இருக்கேன். இந்த தலைவர் உலக சாதனை படைத்த தலைவர். இந்த உலகத்தில் இனிமேல் எவனும் பிறக்க போகிறது கிடையாது. அவ்வளோ செஞ்சிட்டார் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு, அவ்வளோ செஞ்சுருக்கார். இருந்தாலும் இப்போ ஒரு சரியான வயசு காலத்தில் கடந்துச்சு. நாட்டில் கடைசியில் உடம்பு சரியில்லாமல் சுகத்தில் நான் வந்து 4 நாள் ஆச்சு. தலைவர் நல்லபடியாக உடம்பு சௌரியமாகி வீட்டுக்கு போகிற வரைக்கும் தங்கியிருக்கணும்னு இருந்துட்டேன். 4 நாள் ஆச்சு. இன்னோட 5வது நாள் நான் இருக்கேன். தலைவர் நல்ல மாதிரியாக கடவுள் ஜொருத்தவிட்டேன், அப்புறம் வீட்டுக்கு அனுப்பணும். அதனால் எனக்குடைய ஆசை, எங்களுடைய ஆசைலாம் அதுதான். தொண்டெல்லாம் இன்றைக்கி ராப்பகலாக படுத்துருக்கோம் சேர்ந்து. அந்த தலைவர் நல்ல மாதிரியாக இருந்து உடம்பு சௌரியமாகி போகணும் ஐயா. தலை டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து நீடோடி வாழணும்னு சொல்லி நாங்கள் 2 நாளாக வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் மீண்டும் உயிர் பிழைத்து வந்து சிம்ம குரல் கனத்த குரலில் உடன்பிறப்பை என்று சொல்ல வார்த்தையை நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் பிளட்டு கொடுக்குற மாதிரி ஒரு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சி மனுஷனுக்கு ஒரு மனிதனுடைய உயிரை கொடுக்குறாருந்தான் கோடியான கோடி தொண்டர்கள் இப்போ உயிரை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். நான் வாணிமடி பக்கம் புத்துக்கோயில் கிராமத்தில் வரேங்க. எனக்கு கடந்த வாரம் விபத்து ஏற்பட்டு என்னால் நடக்கூடம் இல்லை. இருந்தாலும் என்னை ஹாஸ்பிட்டலேருந்து அடுத்த வாரம் தான் டிஸ்சார்ஜ் படுத்த சொன்னாங்க. தலைவர் பிடிக்கிறார் சூழ்நிலை அப்படின்னு கேள்விப்பட்டதும் என்னை உடனே டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லி இந்த இடத்துல நான் கால் நொண்டின்னு கூட வந்திருக்கேன். என்னால் உண்மையை சொன்னால் என்னால் நடக்கவே முடியாது. அந்த சூழ்நிலை கைத்தாங்களாக வந்து தலைவருடைய சூழ்நிலையை பார்த்து நாங்கள் மிகுந்த வேதனையில் இங்கே வந்திருக்குங்க. நாங்களாம் ரொம்ப மனவேதனையோடு இங்கே இருக்குங்க ஐயா. தலைவரை காண இப்போ வந்திருக்கோங்க. நாங்கள் வந்து வேலூர் மாவட்டம் சேர்ந்த பெதகுலி கிராமத்துலேருந்து வந்திருக்கோங்க ஐயா. தலைவர் வந்து நல்ல பேரை நாங்கள் வந்து ஊர்லேருந்து இங்கே வந்திருக்கோம் ஐயா. வந்து திரும்ப வரணும் நம்மளுக்கு ஐயா. இருந்தால் தான் நம்ம தலைவர் தானே தலைவன்
அவர் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஏரில் வந்து எல்லாமே முடியும். அதனால் நாங்கள் இங்கே வந்திருக்கோங்க ஐயா. தமிழின தலைவர், தங்க தலைவர், தானை தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் உடல்நிலை நலிவுற்றதை கண்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகரத்திலிருந்து இங்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். தலைவரனுடைய திருமுகத்தை காண்பதற்காக தலைவர் நலம் பெற்று வர வேண்டும் என நாங்கள் கோடானகோடி தொண்டர்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தின் ஒப்பற்ற தலைவர், இந்தியாவின் முதுபெரும் தலைவர்களில் ஒருவரும் எங்கள் தங்க தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்னும் 100 ஆண்டு வாழ்வார்கள் என்பது நிசதரமான உண்மை. அவருக்கு இங்கு குழுமியிருக்கின்ற கோடானகோடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புடைய தூய எண்ணம்தான் காரணம். அவரை வாழ்த்தி அவர் இன்னும் 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகர திராவிடம் சார்பாக வேண்டிய கேட்டுக்கொள்கின்றோம். திராவிட இயக்கத்தின் முதுபெரும் தலைவர் கலைஞர் அவர்கள் பல்லாண்டு வாழ நாங்கள் அனைவரும் வணங்கி விரும்புகிறோம். அவர் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்பது திராவிட இயக்கத்தினுடைய தொண்டர்களுடைய வேண்டுகோள். தஞ்சை மாவட்டத்தின் சார்பாக அவர் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். இந்தியா மட்டும் இல்லை, உலக நாட்டுக்கே ஒரு 50 ஆண்டுகால தலைவராக யாரும் இருந்திருக்க முடியாது. அந்த மற்ற கட்சிகளுக்கும் வழிகாட்டியாக இருந்த இந்தியாவில் ஒரு பிரதமர் நியமிக்க என்றாலும் நம்முடைய தலைவர் அவர்கள் தான் ஒரு முன்முதலமாக இருந்திருந்தார். பல்வேறு சமுதாயத்தினும் இங்கே வந்து தலைவர் நலம் பெற என்று வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது. எமனையும் வென்ற எங்கள் தமிழின தலைவர் வாழ்க. நாங்கள் எல்லாம் காத்துக்கொண்டு தலைவரே, நீங்கள் வாருங்கள், உங்களுக்காக இந்த கண்மணிகள் காத்து கொண்டு இருக்கிறோம். வாழ்க வாழ்க தலைவரே, வாருங்கள், உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். இந்த கழக உடன்பிறப்புகள் எப்போது உங்கள் கம்பீர கோரிக்கை. வாழ்க 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 தலைவர் கலைஞர் அவர்கள். 4வது நாளாக எல்லாருமே உடன்பிறப்புகள் வெளி மாவட்டத்திலேருந்து வந்து அன்னம் தண்ணி இல்லாமல் இங்கே காத்து நின்றாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி ராகுல் காந்தி பார்த்தப்போ வெளியிட்ட இந்த புகைப்படம் வந்து பெரிய ஒரு மருந்து. இதுவிட இன்னும் 10 நாள் கூட அவங்க சாப்பிடாத தூங்காமே இந்த பிளாட்ஃபார்மில் பார்த்து கூட அவங்க வந்து இந்த ஒரு பெரிய பூஸ்டால் அவங்க கண்டிப்பாக வந்து சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கள் தலைவர் மீண்டும் வருவார், வந்திருக்காருன்னு சொல்லிட்டு வாழ்க தலைவர். தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள், தமிழின தலைவர் நமது முத்தமிழ் அறிஞர் செம்மொழி நாயகன் அவர்கள் இன்று குணபூரண குணமாயிருந்தது கேட்டு நாம் மட்டுமல்ல நம் தமிழகமே மகிழ்ச்சியிலும் எழுச்சியிலும் இருக்கின்றது. ஐயா அவர்கள் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும், மீண்டும் முதல்வராக வருவார் என்று எல்லோருக்கும் தெரியும். டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர். நாங்கள் நாமக்கல் மாவட்டம் பரமத்தூர்லேருந்து வரோங்க, மேற்கு மாவட்டம். நான் பரமத்தூண்டி சிறுபான்மை அமைப்பு. நாங்கள் 3 நாளாக நாங்கள் இங்கே தாங்க இருக்கிறோம். தலைவருக்கு நல்லாயிரும், குணமாயிரும். அப்படி குணமாயிட்டு தான் அவருக்கு நாங்கள் அறிவாளத்துக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போவோம். அது முடியும், நாங்கள் இங்கே தாங்க நாங்கள் இருப்போம். தலைவர் குணமாயிருவார் கூட விரைவில். வாழ்க கூட விரைவில் குணமாயிருவார் டாக்டர் கலைஞர். வாழ்க வாழ்க வாழ்க. கோயம்பேட்டு வரேங்க, 4-5 நாள் இங்கே இருக்கிறேன். ஒரு சாதாரண டிரைவர் தான். டாக்டர் கலைஞருக்காக உயிரை கொடுக்க ரெடியாகிறாங்க. கோயம்பேட்டில் ஒரு 100 ரூபா வந்துருக்குறீங்க. நம்ம வந்து தலைவருக்கு வந்து காவேரி இல்லத்தில் காவேரிக்காக பாடுபாடார். காவேரி இல்லத்தில் எழுதுவா தலைவா, எழுந்துவா தலைவா, வா வா தலைவா, எழுந்துவா தலைவா. கோயம்புத்தூர்லேருந்து கோவை மாநகரம் 68வது வார்டு சின்னச்சியா மண்டலத்துலேருந்து வந்திருக்கிறேங்க. தலைவர் உடல் நலம் மீண்டும் நன்றாக அவர் மீண்டும் வருவார் என்ற நம்பிக்கையில் இங்கேயே 2 நாட்களாக காத்திருக்கிறோம். அவர் மீண்டும் வருவார், தமிழகத்தை ஆளுவார். வாழ்க கலைஞர். வணக்கங்க, நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோங்க. காந்திபுரம் 7வது பகுதியை சேர்ந்தவங்க நாங்கள். கலைஞரை பார்க்கலன்னு வந்தோங்க. உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குன்ட்டு முதல்ல சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து அவர் எமனுக்கே சவால் விட்டு அவரை ஜெயித்து மீண்டும் உயிர்ப்பித்து இயேசுவை போலவும் காந்தியை போலவும் புத்தனை போலவும் வெளியே வருவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. கலைஞர் வாழ்க.